ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கீரைகளில் ரொம்ப உயரமாக வளரக்கூடிய ரொம்ப பெரிய இலைகளை கொண்ட தண்டு கீரையிலிருந்து விதை எப்படி சேகரிக்கிறது, விதைக்கிறது, தண்டு கீரை விதை சேகரிப்பும் விதைப்பும் எப்படி அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய கள்ளிக்காட்டு கோயில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது, இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது, பாசங்களும் பந்தங்களும் என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? எப்படி இந்த இசை நம்ம மனசுக்கு வந்து அந்த அளவுக்கு இதமாக இருக்குதோ அதே மாதிரி தாங்க ஒரு செடியை விதைச்சி அது வளர்ந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆனந்தமாக இருக்கும். முத நீங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா முதல்ல ஒரு கீரை விதையை வந்து ஆரம்பிங்க. அந்த கீரைகள் வந்து சிலு சிலு நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வர்றப்ப நம்ம பார்க்கும்பொழுது மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீரை விதைகளில் வந்து சின்ன சின்னதாக ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அந்த கீரைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கவும் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் வந்து தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீரைகளோட சத்துக்களோடு சேர்ந்து அந்த ரசாயனங்களையும் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே வந்து கீரைகளை விதைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு சத்தான உணவு வந்து கிடைக்கிறதோட மனசுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. எப்படி கீரை விதைகளை சேகரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி விதைக்க போறோங்கிறதையும் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்னோட க்ரோ பேக்கில் நான் விதைக்காக விட்டுருக்கக்கூடிய ஒத்த தண்டு கீரை. ஏற்கனவே இந்த க்ரோ பேக்கில் வந்து ரெண்டு வெண்டைக்காய் செடி இருந்துச்சு, அப்போ தப்பி முளைச்ச செடி தான் இந்த தண்டு கீரை. சரி, நம்ம விதைக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு விதைக்கு வந்து விட்டுட்டேன். இப்போ இந்த செடியிலேருந்து தான் நம்ம வந்து விதைகளை வந்து சேகரிக்க போகிறோம். ஒரு செடியிலேருந்து நம்ம எடுத்தாலே அழகாக வந்து ஒரு ரெண்டு க்ரோ பேக் பக்கத்தில் வந்து நம்ம வந்து பயிரிட்டுற முடியும். அந்தளவுக்கு விதைகள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த பூக்களில் விதைகள் நல்லா முத்திருச்சு. முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இனிமேல் இந்த தண்டுக்கீரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நுனியில் இருக்கக்கூடிய பூக்களில் தான் விதைகள் வச்சு காய்கள் நல்லா காய்ச்சி முத்தி ஒரு அந்த விதைகள் வந்து நல்லா கருப்பு கலரில் இருக்கும். எல்லாத்துக்குமே கீரை விதைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஸோ அந்த நான் செடியை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதிலிருந்து அந்த பூக்களை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அதுலேருந்து விதைகள் எடுத்துடலாம். எப்படி விதைகள் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த தண்டுக்கீரையை கட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். இப்போ அதிலேருந்து பூக்களை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி சேகரம் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம பூக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட அந்த கீரையினுடைய நுனியில் இருந்துச்சு இல்லையா, இந்த பூக்களில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் விதைகள் இருக்கும். ஸோ அந்த முதல்ல கட் பண்ணிட்டு வந்த கீரையிலேருந்து அந்த விதைகள் உள்ள அந்த பூக்களை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் சேகரித்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்டு கீரையில் விதைகள் தாங்கி இருந்த பூக்களை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு அதை நம்ம கைகளாலே வெறும் கைகளாலே கசக்கி விடலாம். ஆக்சுவலாக இதை வந்து இப்போ நான் உடனே விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே கசக்கி விதை எடுக்கிறேன். இதில் முற்றிய விதைகள் நமக்கு இப்போவே கையில் கிடச்சிரும். அந்த கருப்பு கருப்பாக அவனோட கைகளில் ஒட்டிகிட்ருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து விதைகள். நம்ம இந்த சக்கையை வந்து அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நிழல் காய்ச்சலாக அதை வந்து காய விட்டு வெய் டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல்
நிழல் காய்ச்சலாக காய விட்டு திரும்பவும் வந்து இதை நம்ம கசக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் திரும்பவும் விதைகள் இருக்கும். இப்போ உடனடியாக நான் வந்து தண்டுக்கீரை வந்து விதைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து உடனடியாக கைகள் கசக்கிட்டு எந்த அளவுக்கு விதைகள் விழுந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி அந்த விதைகள் தாங்கியிருக்கக்கூடிய பூக்களை வந்து நான் தனியாக அந்த ஒரு டப்பாவில் வந்து சேகரித்து வைக்கிறேன். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் நிழல் காய்ச்சலாக காஞ்ச பிறகு இன்னும் ஒரு வாரம் கழித்து திரும்ப இதே மாதிரி கசக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இன்னமும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு குரோ பேக் ஆகிற மாதிரி நமக்கு வந்து விதைகள் கிடைக்கும். இப்போ அந்த முற்றிய விதைகள் நமக்கு உடனடியாக வந்து கிடைச்சிருச்சு. இதை நான் டைரெக்டாக இப்போ உடனே இந்த தண்டுக்கீரையை வந்து விதைக்க போகிறேன். இப்போ தெரியுது இல்லைங்களா அந்த கருப்பு கருப்பாக இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நல்ல முற்றிய விதைகள். இதை பக்குவப்படுத்தி எடுத்து வைக்கிறனாலும் எடுத்து வச்சுக்கலாம். நான் அடுத்து உடனடியாக வந்து இப்போ இதை விதைக்க போகிறதுனால நான் திரும்ப அப்படியே விதைக்க போகிறேன். எப்படி விதைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவியா, வீராரும் நெருங்காமல். ஆஹா, பார்த்தீங்களா கொஞ்சம் சாம்பல் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து இந்த கீரை விதைகளை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சாம்பலோடு சேர்த்து அதை வந்து கலக்கி நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இப்போ நான் சாம்பல், கொஞ்சம் மணல், கொஞ்சம் மஞ்சத்தூள். ஏன்னா வந்து கீரை விதைகளை இந்த எறும்புகள் பார்த்தா அப்படியே தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு அது வாட்டு கொண்டு கூட்டில் வச்சுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சாம்பல், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து மணல் சேர்த்து கலக்கிக்கிறேன். கீரை விதைச்சோன்னு தெளிக்கிறதுக்காக இந்த தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கழனி தண்ணி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரிசி கழனி தண்ணியில் எப்படி வந்து பயிர் தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த நொதிச்ச அரிசி கழனி தண்ணியை கொஞ்சம் தண்ணி சமமாக சேர்த்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த குரோ பேக்கில் இருந்து தான் நம்ம வந்து அந்த கீரையிலேருந்து விதை எடுத்தோம் இல்லைங்களா, அதை நான் வேறோட புடிங்கி போட்டுட்டேன். அதே பேக்கில் திரும்ப விதைக்க முடியாது. ஸோ இது வந்து இன்னொரு குரோ பேக். இதுலேயே நான் ஏற்கனவே வந்து வெண்டை செடிகள் இருந்தது. நான் ஆடிப்பட்டதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கனால என்ன புதுசாக செடிகள் எதுவும் வைக்கலை. அதனால் அந்த களைகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பேக்கை வந்து இப்போது சரி பண்ண போகிறேன். எந்த உரமும் இது வரைக்கும் நான் வந்து போடலை. ஏன்னா கீரைகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மிகப்பெரிய மெயின்டெனன்ஸ் ஒன்று பண்ண வேண்டாம். அந்த அரிசி கழனி தண்ணியை வந்து அப்பப்போ தெளித்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே அந்த கீரைகளில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். அப்பப்போ வேப்ப முன்னாக்கு கரைசல் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூச்சி தாக்குதல் எழுது இருக்காது. ஒரு குட்டி செடி பார்த்திங்களா, ஒரு மஞ்சள் கிழங்கு நான் ஊனி வச்சுருந்தேன். ஸோ அதிலேருந்து முளைப்பு வந்திருக்கு, அதை நான் பிடுங்கி போடலை. ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது நெடுங்கால பயிர் அப்படிங்கிறனால நடுவில் அதுக்குள்ளே அந்த கீரையை நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் அந்த மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே வெட்டிட்டு நான் மற்ற இடங்களை வந்து நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மண்ணை வந்து நல்லா பொலப்பொலன்னு ஆக்கிக்கணும். நான் புதுசாக மண்கலவை வந்து ரெடி பண்ணலைங்க, ஏற்கனவே இருந்த க்ரோ பேக்கு தான். மண்கலவையில் வந்து நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுறணும். எப்பயுமே எந்த விதைகளாக இருந்தாலும் சரி அந்த விதைகளை போடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணுடைய ஈரப்பதத்தை நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்போ அந்த கீரை விதை இருக்கு இல்லையா அதை வந்து நான் விதைக்கிறேன். அதாவது கீரை விதையோட நான் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சாம்பல் சேர்த்துருந்தேன், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மணல் சேர்த்துருந்தேன். அந்த விதைகள் வந்து அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் மணல் சேர்க்குறப்ப. ஸோ இப்போ வந்து கீரை விதைகளை வந்து விதைச்சாச்சு, தண்டுக்கீரை விதைகளை விதைச்சாச்சு. கொஞ்சம் மண் ஒதுக்கி வச்சுருந்தேன், அந்த மண்ணை எடுத்து அப்படியே நான் வந்து மேலே வந்து தூவி விட்டுடுறேங்க. எப்பயுமே கீரை விதைகளை விதைச்ச பிறகு அதை லேசாக அதன் மேலே வந்து வெறும நல்ல ஆழத்தில் விதைக்கக்கூடாது. நம்ம லேசாக கீரை விதைகளை தூவி அதை மேலே இன்னும் ஒரு லேயர் லேசாக மண்ணை தூவி விட்டுறணும். அந்த மிச்சம் இருக்கிற விதைகளை பூரா வந்து கொட்டி இப்போ ஒரு க்ரோ பேக்கில் நினச்சாச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா தண்ணியை தெளிச்சிடலாம். நம்ம என்ன தான் ஏற்கனவே தண்ணி தெளிச்சுட்டு கீரை விதைகளை விதைச்சாலும் எப்போயுமே எந்த விதையாக இருந்தாலும் வந்து இதுதான் உயிர் நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு விதையை விதைச்ச பிறகு நம்ம தெளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து அந்த விதைக்கான உயிர் நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கழனி தண்ணி, அதாவது நொதிக்க வச்ச பயிரூக்கி, அரிசி கழனியில் பயிரூக்கின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். அந்த தண்ணியை தான் இப்போ நான் தெளிச்சு விட்டுருக்கேன். இது எப்படி முளைச்சி வருது அப்படிங்கிற வீடியோவை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். நான் ஏற்கனவே வந்து அந்த பொன்னாங்கண்ணி, கண்ணுக்கு சக்தி தரும் பொன்னாங்கண்ணின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்த குச்சி நட்டு வச்சிருந்தேன் இல்லைங்களா, அது பாருங்க எப்படி பச பச பசன்னு ஜம்முன்னு வந்துருச்சு பாத்தீங்களா. இந்த பக்கம் வந்து கீரைகளை ஆஞ்சு அந்த குச்சிகளை மட்டும் நட்டு வச்சிருந்தேன். அந்த இன்னொரு க்ரோ பேக்ல ஒரே ஒரு காம்பு மட்டும் நட்டு வச்சிருந்தேன். எந்த அளவுக்கு படர்ந்து ஜம்முன்னு வந்துருச்சு, எந்த உரமும் நான் கொடுக்கல. அதே மாதிரி இந்த தண்டுக்கீரையும் எப்படி வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேங்க. இப்போ நான் வந்து அந்த பயிரூக்கி தெளிக்கிறப்ப அந்த நொச்சி ஒரு கத்தை எடுத்து செடி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த
நொச்சி கத்தை வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த கீரை விதைக்கு மேலே மூடாக்கு போட்டு விட்டுறேன். ஏன்னா கீரை விதைகள் வந்து சன்லைட்டில் வந்து டைரெக்டாக படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காஞ்சி போன நொச்சி இலைகளை உதுத்து நான் என்ன பண்ணிட்டேன், மூடாக்கு போட்டுட்டேன். ஓகே, அவ்வளோதாங்க, தண்டுக்கீரையை விதைச்சாச்சு. எப்படி தண்டுக்கீரையிலேருந்து நம்ம வந்து விதைகளை அறுவடை செஞ்சோம், அதே மாதிரி விதைகள்லேருந்து எப்படி நம்ம வந்து திரும்ப தண்டுக்கீரைகளை நட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க நம்ம வீடியோவுக்கு. அந்த வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்திட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வந்து அழுத்தி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு அப்டேட் பண்ணுங்க, அது எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அடுத்த வீடியோவுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவியா, வேறாரும் நெருங்காமல் மனவாசல் கனை மோடுவியோ. பாடிக்கிட்டே போய் கீரை விதைகளை நட ஆரம்பிச்சிருங்க.